கோவை உக்கடம் ஆத்துப்பாலம் பகுதியில் கண்டெய்னர் லாரியில் பணம் இருப்பதாக பரவிய தகவலால் கண்டெய்னரை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். பொதுமக்களை தடியடி நடத்தி கலைத்த போலீசார் கண்டெய்னரை ஆட்சியர் அலுவலகம் கொண்டு வந்து திறந்தனர். அப்போது லாரி முழுவதும் டீ தூள் பொட்டலங்கள் இருந்தது தெரியவந்தது. கோவை உக்கடம் ஆத்துப்பாலம் பகுதியில் நேற்றிரவு அதிவேகமாக சென்ற கண்டெய்னர் லாரியை பார்த்த அப்பகுதி மக்கள் அதனை விரட்டி சென்று மடக்கி பிடித்தனர். அப்பொழுது லாரி ஓட்டுநர் பிரகாஷ் முன்னுக்கு பின் முரணாக பேசிய நிலையில் கண்டெய்னர் லாரியில் கட்டுக்கட்டாக பணம் இருப்பதாக தகவல் பரவியது. இந்த தகவலால் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் ஆத்துப்பாலம் அருகே குவிந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளும் காவல்துறையினரும் விசாரணை மேற்கொண்டனர். லாரியில் டீத்தூள் இருப்பதாக லாரி ஓட்டுநர் பிரகாஷ் அதிகாரிகளிடம் தெரிவித்தார். ஆனால் இதனை நம்ப மறுத்த பொதுமக்கள் லாரியை தங்கள் முன்னிலையில் திறக்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் லாரியை எடுத்துச் செல்ல அனுமதிக்க மாட்டோம் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைந்து போக வலியுறுத்தி போலீசார் ஒரு கட்டத்தில் லேசான தடியடி நடத்தியதால் லாரியை சுற்றி நின்று கொண்டிருந்தவர்கள் ஆளுக்கு ஒரு புறமாக ஓடினர். இதையடுத்து அங்கு வந்த கோவை மாநகர துணை ஆணையர் பாலாஜி சரவணன் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் லாரியில் உள்ள பொருட்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் பொதுமக்கள் கலைந்து செல்ல வேண்டும் என மைக் மூலம் வேண்டுகோள் விடுத்தார். இது சம்பந்தமா இங்க இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் அவர்களை கூட்டிட்டு போய் வச்சு அவர்கள் முன்னிலையில் இந்த இது திறக்கப்பட்டு உரிய சட்ட ரீதியான நடவடிக்கைகள் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வர வச்சு அவங்க மூலமா உடனடியாக என்ன சரியான நடவடிக்கை எடுக்கப்படும், அதனால் அனைவரும் கலந்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதை மீறினால் இந்த கூட்டம் சட்டவிரோதமான கூட்டமாக கருதப்படும் எனும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து கண்டெய்னரின் பூட்டு உடைக்கப்பட்டது. ஆனால் முழுமையாக திறக்க முடியாததால் லாரியை ஆட்சியர் அலுவலகம் கொண்டு செல்ல முடிவு செய்த போலீசார் பொதுமக்களில் சிலரை மட்டும் அழைத்துக் கொண்டு லாரியுடன் ஆட்சியர் அலுவலகம் சென்றனர். ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து திறக்கப்பட்ட லாரியில் பண்டல் பண்டல்களாக டீத்தூள் இருப்பது தெரிய வந்தது. இதனை பொதுமக்களும் திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சி நிர்வாகிகளும் பார்வையிட்டனர். ஆனால் முன்பகுதியில் உள்ள மூட்டைகளை மட்டுமே சோதனையிட்டதாகவும், லாரியில் உள்ள அனைத்து மூட்டைகளையும் இறக்கி ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் திமுகவினர் கோரிக்கை வைத்தனர். திருப்தியா என்ன இருக்குதுன்னு சொல்லி நீங்களும் பார்த்துக்குங்க. பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் இது மன்னிக்கணும்னு சொன்னாங்க. அதை நாங்கள் முழுமையாக நாங்கள் இருக்கக்கூடிய வந்திருக்கிற பொதுமக்கள் எல்லாரும் அதை முழுமையாக ஏற்றுட்டு அத்தனை மூட்டையும் காலையில் 10 மணிக்கு மேலே இறக்கணும்னு சொன்னாங்க. அந்த இறக்கணும்னு சொன்னதுக்கு இடையில பறக்கும் படையும் கூப்பிட்டு கேட்டோம். பறக்கும் படையும் வந்து நாங்களும் காலையில் வந்து எல்லாத்தையும் உங்கள் முன்னாலே பண்ணி எல்லாத்தையும் இறக்கி எடுத்து வச்சு காமிக்கணும்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து காவல்துறை அதிகாரி வந்து மீண்டும் அதை வந்து சீல் வச்சு லாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. அதை நாங்கள் காவல்துறை அதிகாரிகள் வந்து செஞ்சதை நாங்கள் நம்புகிறோம். வெள்ளக்கிணறு பகுதியில் இருந்து கொச்சி துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட டீத்தூள் இது என தெரிவித்த லாரியில் வந்த தனியார் நிறுவன ஊழியர் அக்பர் இந்த சோதனையால் ஜெர்மனிக்கு டீத்தூளை ஏற்றுமதி செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வேற லாரி கொண்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து அவங்க முன்னாடி காமிச்சு டீத்தூள் பாய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எக்ஸ்போர்ட் கொண்டு போகிறோம். இது வந்து எங்கள் நாங்கள் பிளான் பண்ண வெசல இதனால் மிஸ் ஆகுது அப்படிங்கிறது மட்டும்தான். ஒன்ஸு கஸ்டம்ஸு கண்டெய்னர் அப்படின்னாலே ஏதோ தப்பாக நினைக்க தோணினாலும் கூட கஸ்டம்ஸீலு அப்படின்னு ஒன்று போட்டிருந்ததுன்னா அது எக்ஸ்போர்ட்டுக்குங்கிறத கண்டிப்பாக மக்கள் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. கரூரில் பிடிபட்ட கண்டெய்னர் லாரி போல பணத்துடன் பிடிபட்டதாக வெளியான தகவலால் உக்கடம் பகுதியே பரபரப்புக்குள்ளானது.